நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நாணயம் வெளியீட்டு விழாவில் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விழா நடைபெறும் இடமான கலைவாணர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவரை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் வந்திருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடும் நிகழ்வுக்காக சென்னை வந்திருக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சரும் அமைச்சர் துரைமுருகனும் வரவேற்றிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். 100 ரூபாய் நாணயத்தில் கலைஞர் உருவத்துடன் தமிழ் வெல்லும் வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடவிருக்கிறார். இந்த நிகழ்வுக்காக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர், கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மேலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் நவீன சிற்பி, கருத்தாழமிக்க தன் நெருப்பான பேச்சால் தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பிய போர் முரசு, கொள்கை நெறி கொண்டு தீப்பொறி பறக்க தீட்டிய தன் எழுத்தால் சோர்ந்து கிடந்த தமிழர்களை சுடர் கொள்ள வைத்த சூரியன், முத்தமிழ் அறிஞர், கலைஞர் அவர்கள். பழமைவாதங்களை பொசுக்க வந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை போர் வீரர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். மாற்றாரும் மதிக்கும், மாற்றாரையும் மதிக்கும் மாண்பை கற்றுத்தந்த பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் தளபதி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். எதிர்காலம் எதுவென தெரியாமல் ஏங்கி கிடந்த தமிழர்களை தன் ஆட்சி திறத்தால் தரணி எங்கும் வெற்றி முரசு கொட்ட வைத்த தலை சிறந்த நிர்வாகி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். திருக்குவளையில் இளஞ்சூரியனாய் உதித்து பார்ப்போற்றும் படைப்பாளியாய் ஒளிர்ந்த கதிரவன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த ஓய்வறியா உழைப்பாளி, உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த தன்னிகரற்ற தங்க தலைவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவரின் சிறப்பை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இனிதாக இன்னும் சில நிமிடங்களில் துவங்க இருக்கின்றது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவிலும் தமிழர்களின் மனதில் நிலையா புகழை கொண்டிருப்பவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை கொள்கை நெருப்பு பற்று வைக்கும் தன் பேச்சால் தட்டி எழுப்பியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியா முழுமைக்கும் ஒளிரப்போகின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட வருகை தந்துள்ள மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.
It's with immense pride and profound respect that we extend a warm and heartfelt welcome to the Honorable Defence Minister of India and our Honorable Chief Minister of Tamil Nadu. Today we gather to mark momentous occasion, the release of a commemorative coin in honor of the birth centenary of the legendary leader Muthamizh Arinjar Kalaiyar avargal. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொள் எனும் சொல் எனும் குறளின் அர்த்தமால் தந்தையின் வழியில் ஆட்சி நடத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்று முத்தமிழறிஞர் கலைஞருக்கு புகழொளி சேர்த்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு ஒன்றிய தகவல் ஒளிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் என இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சீரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மறிச்சிறந்த தாவிதன திருநாடும் தர்க்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்த செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. நன்றி. இந்தியாவை வியந்து பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி இவர்தான் என்பதை அடையாளம் காட்டும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட உள்ள இந்த இனிய நிகழ்ச்சியில் சட்டமன்ற அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். May I invite Honorable Minister for Water Resources and Leader of the House, Tamil Nadu Legislative Assembly to deliver the welcome address. மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பித்திருக்கிறார்கள். Distinguished Chief Guest of Honorable Defence Minister, Mr. Rajnath Singh Ji, my beloved Chief Minister of Tamil Nadu, Dalapathi M.K. Stalin, my cabinet colleagues, legislators of my state and parliament, and other dignitaries, ladies and gentlemen. First of all, I am greatly thankful to our Honorable Chief Minister Dalapathi M.K. Stalin for having given this opportunity to me to welcome our Honorable Union Defence Minister Shri Rajnath Singh in this great occasion.